फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மளிகை லிஸ்ட் தாங்க பார்க்க போறோம் அதுவும் 2500 ரூபாய்க்குள்ள எல்லா திங்ஸுமே வந்து நம்ம எப்படி வாங்கலாம் எங்க போய்ட்டு வாங்கலாம் சோ எது எந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் சோ வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஸோ உங்களோட மந்த்லி பட்ஜெட் வந்து இந்த மாதத்துக்கு இவ்வளவு தான் தேவை அப்படிங்கிறத உங்களால் தாராளமாக நான் சொல்கிற லிஸ்ட்டை வச்சு உங்களால் காசு எடுத்து வைக்க முடியும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் 2500 ரூபாய்க்குள்ள மளிகை லிஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தைங்கள்லேருந்து ரெண்டு குழந்தைங்க வரை இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மளிகை லிஸ்ட் வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ நம்ம இதுக்குள்ளேயும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு 25000லேருந்து 30000 வரை சேலரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மளிகை லிஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம 10000 ரூபீஸ் சேலரி வாங்கிட்டு நம்ம மளிகை பொருட்கள் மட்டும் 2500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க முடியாது ஸோ நீங்கள் ஒரு 25000லேருந்து 30000 வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மளிகை லிஸ்ட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் இந்த மாதத்துக்கு தேவை அதாவது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக எழுதணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனே எடுத்துக்கோங்க கிச்சனில் வந்து நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சமைக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறத எழுதுங்க தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு எழுதுங்க ஸோ தேர்ட் ஒன் பூஜை பொருட்களுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு குளியலுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து நோட் பண்ணணும் அப்போ தான் வந்து எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் எல்லாமே வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ஒரு மளிகை லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அது எப்பவுமே பத்திரமா வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு மளிகை லிஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து எல்லா பொருட்களுமே நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் அதில் நமக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத செலவுகள் அதுக்கப்புறம் தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணணுங்க ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு வாங்கணும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்குறத விட ஸோ ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்பவே ரேட் வந்து கம்மியாக இருக்கும் குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களால் மந்த்லி பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவுகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ அரிசி வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு என்னென்ன வாங்குவோம் கண்டிப்பாக சாப்பாட்டு அரிசி வாங்குவோம் பச்சை அரிசி வாங்குவோம் இட்லி அரிசி பிரியாணி அரிசி இது எல்லாமே வாங்குவோம் இப்போ இந்த மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ கிலோ வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணுங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வீட்டில் வந்து 2 நேரம் சாப்பாடு எடுத்துப்பாங்க ஒரு சில நேரம் 1 நேரம் மட்டும் எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணணும் 2 நேரம் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கணும் அதே மாதிரி பச்சரிசி வந்து அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதுவும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி ஸோ இட்லி அரிசி நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே மாதிரி பாஸ்மதி அரிசி நம்ம வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸோ பிரியாணி செய்கிறதுக்கோ தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுவுமே வந்து இந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அளவு மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணுங்க கேட்டிங்கன்னா இது பெஸ்ட்டு ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு இந்த அரிசி வகைகள்லாம் வாங்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே வந்து பில் ரேட் கம்மியாக வரும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் ஸோ பருப்பு வகைகள் அப்படிங்கும்போது நம்ம துவரம்பருப்பு சிறுபருப்பு கடலைப்பருப்பு ஸோ இன்னும் என்னென்ன பருப்புகள்லாம் யூஸ் பண்ணுவோமோ நம்ம அதாவது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுற பருப்புகள் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்க ஸோ துவரம்பருப்பு வந்து நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சிறுபருப்பும் அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஸோ கடலைப்பருப்பு வந்து எதாவது கூட்டு வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அது எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆகிறத விட அந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாங்க ஸோ இதெல்லாமே எவ்வளோ தேவை அந்த மாதத்துக்கு அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பருப்பு வகைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் நெக்ஸ்ட்னா பயிர் வகைகள் ஸோ பயிர் வகைகளை பொறுத்தவரை
எக்கச்சக்கமான பயிர் வகைகள் இருக்குது. பட் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுக்க எண்ணெய் கடலைலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் வந்து நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கடலை வகைகள் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம குருமா வைக்கிறதுக்கும் கடலை வகைகள் கண்டிப்பாக தேவைப்படும், பயிர் வகைகளும் தேவைப்படும். ஸோ அது என்ன பொருட்கள் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட்டை வந்து சமாளிக்க முடியாது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். தென் மசாலா பொருட்கள் வந்து இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். இது எல்லாமே வந்து சின்ன சின்ன பேக்காக வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ சின்ன பேக்காக வச்சு யூஸ் பண்ணும் பொழுது, ஏன்னா 100 கிராம் பேக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு 1 மாதத்துக்கு போதுமானது தான் சொல்லுவேன். ஸோ அதனால் இது தேவையான அளவு மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதேமாதிரி பிரியாணி மசாலா பொருட்களும் அதே மாதிரி தான். ஸோ சின்ன சின்ன பேக்கெட்டாக கிடைக்கும், அதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது காலியானதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ மாவு வகைகள் பொறுத்தவரை பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கோதுமை மாவுலாம் வீட்டிலே திரித்து வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் வீட்டில் கூட திரித்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதத்துக்கு எண்ணெய் பொருட்கள்லாம் தேவை, அதாவது எண்ணெய் மாவு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு கோதுமை மாவு வந்து நம்ம சப்பாத்தி செய்வோம், பூரி செய்வோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எண்ணெய் மாவு, மைதா மாவு எடுத்துட்டோம்னா ஸ்நாக்ஸ் செய்வோம், அதை அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அது வந்து அதிகமாக வாங்கி வச்சு வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க பொருட்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆயில் ஐட்டம் வந்து இந்த மாதத்துக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பொடி வகைகள் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சொல்வேன், ஹோம்மேட் மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ எல்லா குழம்புக்கும் நம்ம போடுற மாதிரி ஒரே ப்ரிப்பரேஷனாக பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பொடி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக 40-20 ரூபாய்க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்கு பெஸ்ட்டு 1-6 மாதத்துக்கு நீங்கள் மசாலா பொடி வந்து இடித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதில் என்ன தேவையோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வாங்கி வைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம என்ன அதில் விரும்பி சாப்பிடுவோமோ, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் போதுங்க. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூள் வகைகள் எடுத்துக்கிட்டோன்னா காப்பி தூளாக இருக்கட்டும், டீ தூளாக இருக்கட்டும், இந்த மந்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். அதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள். ஸோ பூஜை பொருட்கள் பொறுத்தவரை நம்ம பூஜை ரூமில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், இந்த மாதத்துக்கு எல்லாம் இருக்கா, எது மிஸ் ஆகிருக்கா, ஆயில் இருக்கா, இல்லை சூடம் இருக்கா, விபூதி இருக்கா, சந்தனம் இருக்கா, குங்குமம் இருக்கா, இது எது மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா க்ளீனிங். ஸோ க்ளீனிங் ஐட்டம் வந்து நம்ம என்னென்ன வாங்குவோம், வீடு க்ளீன் பண்ணுவோம், பாத்ரூம் க்ளீன் பண்ணுவோம், அதுக்கு என்ன லிக்யூட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்து அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு வந்து என்ன சோப் யூஸ் பண்ணுவோம், துவைக்கிறதுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஊற வைக்கிற பொடி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்தும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து எதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதத்துக்கு கரெக்டாக வாங்கி வச்சோம் அப்படின்னா 2500 ரூபாய்க்குள்ள அழகாக வந்து நம்ம எல்லா மளிகை பொருட்களையும் வந்து வாங்க முடியுங்க. அளவுக்கு அதிகமாக வந்து வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து செலவுகளுக்கு வந்து அதிகமாகிட்டே போகும். அது மட்டும் இல்லை, தேவையில்லா எல்லாத்தையும் வாங்கி போட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா ஆனாலும் அது கட்டுப்படி ஆகாது. ஸோ இந்த மாதத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மந்த்லி பட்ஜெட்டில் வந்து இது நம்ம இவ்வளோ காசு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.